ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் ஹோம் ஆக்டிவிட்டீஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சுரைக்காய் சாம்பார். இதுக்கு வந்துட்டு நான் கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கடுகு உளுந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஊறுகாய் கருவேப்பிலை வந்து உருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து சேர்த்துப்போம். அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்ச சுரைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சுரைக்காய் எல்லாத்தையும் நல்லா துளியெல்லாம் எடுத்துட்டு அந்த தோல் சீவுறதை வச்சு சீவி எடுத்துட்டு அப்புறமா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம ஊறுகாய் தான் போட வேண்டாம், அரைக்காய் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக அரைக்காய் போதுமானதாக இருக்கும். ரொம்ப குட்டி காயாக இருந்தால் மட்டும் 1 காய் போய் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து காய் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடலாம். இந்த காயிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த குழம்புக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தண்ணி வச்சாலே போதுமானதாக இருக்கும். இதை நம்ம தனியாக தான் சாப்பிடுவோன்னா நம்ம நிறைய தண்ணி வச்சுக்கலாம். சிலர் வந்து கெட்டியாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இருக்கவங்க வந்துட்டு இந்த காய் ரிலீஸ் பண்ணுற தண்ணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக பரட்டி விட்டுருக்கேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி வந்து இறங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா எல்லாம் கலந்துக்கலாம். இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிப்போம். கல் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அடுத்து நான் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள், சாம்பார் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த வாரம் வந்து வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி வந்து சேர்க்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இது காய் எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாகி வரட்டும். இது வந்து நல்லா கலந்து விடுவோம். நம்ம உப்பு வந்து அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே போட்ட மாதிரியும் பண்ணலாம். ஜென்ரலாக வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் சேர்ப்போம். இப்போ வந்துட்டு நீங்கள் காய்க்கு தகுந்த வர மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து காய் ஓரளவுக்கு நல்ல மேரினேட் ஆகி வந்துருக்கு. அதாவது அந்த மசாலா எல்லாம் நல்ல கோட்டாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியில் வந்து அந்த காய் வந்து நல்லா வெந்து வரட்டும். வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அந்த காய் வந்து நல்லா வேக விடுவோம். காய் வேகிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் எடுக்கும். 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். நீங்கள் உங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து காய் வந்து நல்லா வந்து வந்துடுச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும் காய் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பருப்பை வந்து ஒரு 7 விசில் வந்து விட்டு வச்சுருக்கேன். அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து தேங்காய், வெங்காயம், அப்புறம் சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பருப்பு இது ரெண்டையும் சேர்க்க போகிறோம். இதுதான் வந்து அந்த குழம்புக்கு வந்து கெட்டித்தனமாக வந்து கொடுக்கும்.
அடுத்ததாக வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் இந்த இதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணியால் சேர்த்துப்போம். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். இதுக்கு வந்து நிறைய காயெல்லாம் தேவைப்படாது, நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லது, அதாவது நம்ம டயட்டில் இருக்கோம் வெயிட் ரிடக்ஷனுக்குலாம் வந்துட்டு இந்த சுரைக்காய் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நீர் சத்து புள்ளக்காய் நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு சுரைக்காய் வந்து அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். அந்த உடம்புல உள்ள வாட்டர் லெவல் வந்து நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பருப்பு, தேங்காய், புளித்தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு தேவையான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வேணா தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கெட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கெட்டியாக சாப்பிடும்போது குளுக்கோஸ், பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாயிரும். அந்த கொலஸ்ட்ரால் அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம குழம்புக்கு வந்து தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சைட்டில் லைட் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ அதுக்காக நல்லா திக்காக கொதிக்க விடுவோம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் நல்லது. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். சாதம் அப்புறம் சப்பாத்தி இதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷு. இட்லி தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இது வந்து எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோன்னா சாதத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுப்போம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான சாம்பார், சுரைக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.